தேர்வுக்கான ஆன்லைன் தேர்வு மாநிலம் முழுவதும் பல மையங்களில் இன்று நடைபெற்றது. மானாமதுரை அருகே கொட்டப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி மையத்துக்கு அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் அதிகாலையிலேயே வந்தனர். ஆனால் 100 மேற்பட்டோருக்கு இடம் மறுக்கப்பட்டதோடு கணினிகள் வேலை செய்யாததால் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லா கணினி பயிற்றுநர்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எதாவது வாழ்வாதாரம் இந்த எக்ஸாம்ல பாத்தானா மட்டும்தான் அவங்களுக்கு வேலை அப்படின்ற சூழ்நிலை கவர்மெண்ட் தமிழக அரசு கொண்டாடுச்சு. ஆனா இங்க வந்தா எக்ஸாம் நடந்ததுக்கான எந்த அறிகுறியுமே கிடையாது. லாகின் பண்ணவங்களுக்கு 10 ஆனாலும் கொஸ்டின் வரல. 900 பேருக்கு கேலம் காலேஜ் அலாட் பண்ணிருக்கேன்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு. ஆனா இங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு போதிய கம்ப்யூட்டர்ல அலாட்மெண்ட் பத்தல அப்படின்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் இந்த சென்டருக்குள்ள பொறுப்பாளர்கள் யாருமே வரல. நெல்லை மாவட்டம் லெவிஞ்சிபுரம் பொறியியல் கல்லூரி மையத்தில் தேர்வெழுத வந்தவர்களும் குளறுபடிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்வு தொடங்கி 2 நேரமாகியும் கணினி இணைப்பு கிடைக்காமல் அலைக்கழிக்கப்பட்டதாக அவர்கள் கூறினர். யாருக்குமே சிஸ்டம்ஸ் இல்ல சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பவுமே ஆல்மோஸ்ட் வந்து 10:00 ஆயிடுச்சு. சரி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 1/2 நாங்க வெயிட் பண்ணோம். திருப்பி மெயின் பிளாக்கு, சரி நம்ம மெயின் பிளாக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எங்க வந்து பிளாக் பண்ணி இல்லைன்னா மேல போய் சிஸ்டம் கொடுப்போங்க, மேல சிஸ்டம் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க மூவ் ஆன எங்களையும் மேல போனாங்க. அங்க போனா அங்க சிஸ்டம் வந்து ஒரு நெட் கனெக்டிவிட்டி கூட எங்களுக்கு வந்து இல்ல. சிஸ்டம் இல்ல, நாங்க இப்ப தான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோம், இப்ப தான் எங்க சர்வர் இதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி, சர்வர் ப்ராப்ளம், நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்றாங்க. திருச்செங்கோட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட தேர்வர்கள் உரிய நேரத்தில் தாங்கள் வந்தும் தேர்வு கூட கண்காணிப்பாளர்கள் யார் என்பது தெரியாமல் அவதிப்பட்டதாக தெரிவித்தனர். சர்வர் பிரச்சனையால் தேர்வெழுத முடியாமல் தேர்வு கூடத்தை விட்டு வெளியேறியவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் அவர்களுடன் வந்த குடும்பத்தினரும் குழந்தைகளும் கொழுக்கும் வெயிலில் அவதிப்பட்டனர். கும்பகோணம் அருகே கோவிலாச்சேரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மையத்தில் தேர்வு நேரம் முடியும் வரை இணையதள இணைப்பு கிடைக்காததால் மற்றொரு நாள் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அரசுடன்